அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம்னா மாடல் கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி சார்பாக வெளியேறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாடல் கொஸ்டின் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த கொஸ்டின் யாரும் பார்க்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கறதுக்குங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி மேக்ஸ் 25 கொஸ்டின் வந்து எந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் மேக்ஸில் கேட்டிருக்காங்க, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா யூனிட் 1 வந்து பார்த்தோம்னா சயின்ஸு கொடுத்துருப்பாங்க. ஸோ சயின்ஸ்லேருந்து மொத்தம் அவங்க எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15 கொஸ்டின், மொத்தம் 200 கொஸ்டினா. ஸோ 200 கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு டாப்பிக் தனித்தனியாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டாப்பிக் சயின்ஸு, அதில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தோம்னா யூனிட் 2 வந்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்த்தோம்னா மொத்தம் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 3 பார்த்தோம்னா ஜியாகிரஃபி, இது வந்து பார்த்தோம்னா ஜியாகிரஃபி இன் இந்தியா. ஸோ இந்தியன் ஜியாகிரஃபியில் மட்டும் மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யூனிட் ஃபோரில் வந்து பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் தான் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா திந்து சம்பவளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்ஸு, விஜயநகர பேரரசு, பாமணி பேரரசு. ஸோ அந்த டாப்பிக்லேருந்து மட்டும் மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா இதில் எல்லாமே என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி சுல்தான், முகலாயர்ஸ், சிந்து சம்பவளி நாகரிகம், விஜயநகர, பாமணி பேரரசு. ஸோ அதிலிருந்து மட்டும் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன், அதாவது வந்து பார்த்தோன்னா பாலிட்டி, 5th யூனிட் அவங்க கொடுத்துருக்கது என்னென்னு பார்த்தோம்னா பாலிட்டி கொடுத்துருப்பாங்க. பாலிட்டியில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 6th யூனிட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோன்னா இந்தியன் எக்கனாமிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்கனாமிக்ஸில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே INM, ஸோ INM-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 12th புக்கு படிங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா நான் 1st யூனிட் படிச்சிருந்தேன். ஸோ 1st யூனிட்லேருந்தே ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ INM-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 12th புக்கு படிக்க கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதில் வந்து பார்த்தோம்னா INM-ல மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் மட்டும் பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா 40 கொஸ்டின். இது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தோம்னா தமிழ்நாடோட கல்ச்சர், தமிழ்நாடோட ஜியாகிரஃபி, ஸோ தமிழ்நாடோட பண்பாடு, வரலாறு, அப்புறம் வந்து புவியியல். ஸோ அது எல்லாமே சேர்த்து பார்த்தோம்னா மொத்தம் 40 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிட் 9 பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட நிர்வாகம். ஸோ நிர்வாக சம்மந்தமாக மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக 10th டாபிக் கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா மேக்ஸில் மொத்தம் 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 25 கொஸ்டின் எந்தெந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் கொஸ்டின். ஸோ மேக்ஸ் 25 கொஸ்டின் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 2D 3D, அதாவது மென்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அலைவிடிஎல், ஸோ அந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதிலேருந்து வந்து பார்த்தோம்னா புக்கில் இருக்க சமூகம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ்லேருந்து பார்த்தோம்னா மொத்தம் 4 கொஸ்டின், அதில் ஒரு கொஸ்டின் எது சம்மந்தமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை சம்மந்தமாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது வந்து தனி வட்டி கூட்டு வட்டி. ஸோ அதிலேருந்து மட்டும் மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசனிங்லேருந்து பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 5th டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா டைம் அண்டு டிஸ்டன்ஸு, நேரம் அண்டு தொலைவு. ஸோ அதிலேருந்து பார்த்தோம்னா மொத்தம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிவிசபிலிட்டி ரூல், ஸோ 2 வகுப்புறது, 3 வகுப்புறது, 4 வகுப்புறது. ஸோ அந்த மாதிரி டிவிசபிலிட்டி ரூல் நம்ம கேட்டிருந்து வந்து 11 வகுப்பு கூடிய கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிவிசபிலிட்டி ரூலை யூஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா மொத்தம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 7th டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ்லேருந்து பார்த்தோம்னா மொத்தம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் எல்லா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு, கஷ்டம்லாம் இல்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வீடியோ போட்டிருப்போம், ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் 2 கொஸ்டின், அதாவது வந்து இதில் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லைன் அண்டு ரோஸு, ஸோ இதிலேருந்து பார்த்தோம்னா மொத்தம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் புக்கிலேருந்து பார்த்தோம்னா 25 கொஸ்டின் வந்து மேக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் டாபிக் மட்டும் போதும், வேறு எந்த டாப்பிக்கும் தேவையில்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.